ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 4 நவம்பர் 2022. புராணி சன்ஸ்கார் தோ மோட்டி சீசே அப் புராணி சங்கல்ப் பி கத்தம் ஹோனே சாகியே. பழைய சமஸ்காரங்கள் என்பது பெரிய விஷயம். இப்போது பழைய சங்கல்பங்களை கூட நாம் முடித்து விட வேண்டும், அதாவது அழித்து விட வேண்டும். புராணி சன்ஸ்கார் உற்பன்ன ஹோனே கா காரண விஸ்மிருதி. பழைய சமஸ்காரங்கள் உற்பத்தி ஆவதற்கான காரணம் மறதியாகும். அப்பனே விஸ்மிருதி கே காரண் வியர்த்து பார்த்தே சஹஜ் கோ முஷ்கில் பனாதேதே. தனது மறதியின் காரணத்தினால் வீணான விஷயங்கள் தான் சுலபமானதையும் கடினமானதாக ஆக்கிவிடுகிறது. கொயி ந கொயி சன்ஸ்காரமே அகர் ஏ தேவ் கா வஸ்திர சிப்கா ஹுவா ஹே அர்த்தாத் தங் ஹே டைட் ஹே தோ உத்தர் நஹி சக்தா. ஜப் சபி சன்ஸ்காரம் சே ஞாரே ஹோ ஜாயேங்கே தோ ஃபிர் அவஸ்தா பி ஞாரி பியாரி ஃபரிஷ்தா சமான் ஹோ ஜாயேகி. பாபா என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு சில சமஸ்காரங்கள் ஒருவேளை ஒரு சில சமஸ்காரங்களுக்கு வசமாகி இந்த உடல் என்ற ஆடை மறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதாவது உடல் என்ற ஆடை அல்லது உடலினுடைய உணர்வுகள் மிகவும் டைட்டாக இருக்குங்கிறார் பாபா. ஒரு டைட்டான ஆடையை, இறுக்கமான ஆடையை எப்படி லேசில கழற்ற முடியாதோ அந்த மாதிரி இறுக்கமான சமஸ்காரங்கள், இந்த உடல் உணர்வோடு சம்பந்தப்பட்ட சமஸ்காரங்கள், பழைய சமஸ்காரங்கள் உள்ளுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. அது அந்த அளவுக்கு நமக்கு தொல்லை கொடுப்பதாகவும் இறுக்கமானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை கழற்றுவது அதாவது அதை நீக்குவது ஒரு கடினமான காரியமாக இருக்கு. பாபா சொல்றாரு, எப்பொழுது அனைத்து சமஸ்காரங்களில் இருந்தும் நீங்கள் விலகி இருப்பீர்களோ பிறகு உங்கள் நிலையும் கூட விலகிய, அதே சமயம் அன்பான ஃபரிஷ்தாவுக்கு சமமானதாக ஆகிவிடும். எப்ப நம்முடைய சமஸ்காரங்களில் நாம அன்பானவர்களாகவும் அதாவது விலகினவர்களாகவும் நாம ஆவோம் அப்படின்னா, சமஸ்காரங்கள் இருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் அப்படி ஆக முடியும். அன்பான அனைவருக்கும் பிரியமான ஃபரிஷ்தா, அதே சமயம் தேக உணர்விலிருந்து விலகி இருக்கின்ற ஃபரிஷ்தா நான். இந்த ஒரு பயிற்சியை நாம் இன்னைக்கு பண்ணினோம்னா, அதன் மூலமாக இந்த பழைய சமஸ்காரங்கள் என்ற பெரிய ஒரு விஷயத்தை நாம் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் பாபா என்ன சொல்றார், பழைய சங்கல்பங்களை கூட நாம் முடிச்சிடணும் சொல்றாரு. சங்கல்பம் என்பது தான் விதை, நமக்கு தெரியும். சங்கல்பத்துக்கு பிறகுதான் செயலாக ஆகி பழக்கமாக ஆகி சுபாவமாக ஆகி அதன் பின்னர் அது சமஸ்காரமாக உருவெடுக்கிறது நமக்கு தெரியும். பாபா சொல்றார், சங்கல்பம் என்ற விதையையே நீங்க அழிச்சிடுங்க. ஆனா நாம என்ன முயற்சி பண்றோம், 4வது ஸ்டெப் 5வது ஸ்டெப்புக்கு வந்து சமஸ்காரத்தை, அதாவது மரமாக வளர்ந்து விட்ட ஒன்றை வந்து அழிக்கணும்னு முயற்சி பண்றோம். பாபா அதற்கு இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய யுக்தி என்னன்னா, மறதியின் காரணமாகத்தான் இந்த பழைய சமஸ்காரங்கள் உற்பத்தி ஆகின்றன. அதனால எதை மறந்து போனோமோ, அதாவது நான் யார் என்பதையும் என்னுடைய நிஜமான குணங்கள் என்ன என்பதையும் மறந்து போனோம் இல்லையா, அந்த மறதியை நாம சரி பண்ணிக்கணும். உண்மையிலேயே நான் யார், அப்பழு கற்ற பவித்திரமான ஆத்மா, வைரம் போன்ற ஆத்மா, இந்த உடலில் நெற்றி நடுவிலே பிரகாசிக்கின்ற ஒரு ஜோதி, ஒளிப்புள்ளி ரூபத்தில் இருக்கும் தெய்வீகமான சக்தி. இப்படி நம்மை நாமே, நாம மறந்ததை, நாம இழந்ததை மீண்டும் நினைவுபடுத்திப்போம். எப்பேற்பட்ட குணங்கள் என்னிடம் இருக்கு என்பதை நினைவுபடுத்திப்போம். அப்படி செய்வதன் மூலமாக அனைவருக்கும் பிரியமான, அதே சமயம் தேக உணர்விலிருந்து விடுபட்ட விலகிய ஃபரிஷ்தாவாக நம்ம ஆகிறோம். ஃபரிஷ்தாவை ஆக ஆக பழைய சமஸ்காரங்கள், பழைய சங்கல்பங்கள்லேருந்து நாம் விடுபட்டுடலாம். இந்த பயிற்சியை பண்ணி பாபாவுக்கு பிடித்தமான, விருப்பமான அந்த நிலையை நாம் அனுபவம் பண்ணுவோம்.
நன்றி பாபா. ஓம் சாந்தி.